அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் புது தொழில் ஆரம்பிக்கிற புது தொழில்நுட்ப விதிமுறைகள் இல்லை கண்டுபிடிப்புகள் இன்வென்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி புது ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்குற கம்பெனிகள் அவங்களுடைய இன்வென்ஷன்ஸை அவங்களுடைய பொருள்களை அரசாங்கம் நேர்முகமாக கொள்முதல் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கணும் என்று போன நவம்பர் மாதம் நான் ஒரு கூட்டத்தில் கலந்தபோது சிஐஐ மற்றும் நம்ம தகவல் தொழில்நுட்ப துறை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தின அந்த நிகழ்ச்சியில் எத்தனையோ ஸ்டால் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டால்லாம் பார்த்தா மிக சிறப்பான புது டெக்னாலஜியெல்லாம் ட்ரோன் வச்சு சர்வே பண்ணுறது, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவோ பலன் கிடைக்கிறதுக்கு, கார்பரேஷன் எல்லாம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அசஸ்மெண்ட்டுக்கு உதவி செய்கிறதுல, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சமையல் செய்கிறது, பொங்கலோ சாம்பாரோ இட்லியோ கையே தொடாமல் மெஷின் வச்சு ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பி உணவு செய்கிறது, மிக ஹைஜீனிக்காக எந்த கலப்படமும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டி செக்கோடு பண்ணுறது, அதே மாதிரி ரோபாட் அதாவது கழிவு அகற்றுறதுல பைப்பில் சாக்கடையிலெல்லாம் மெஷின் வச்சு எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய இனோவேஷன் தமிழ்நாட்டிலேயே கம்பெனிகள் நிறுவனங்கள் உருவாக்கி இளைஞர்கள் சிறந்த ஒரு நோக்கத்துடன் திறமையுடன் உருவாக்கிட்டு இருந்தாங்க. அது பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, அதை நான் முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டது, இந்த மாதிரி நிறுவனங்கள் முதல் முதல் ஒரு புது இன்வென்ஷன் ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில் கொண்டாடும்போது அரசாங்கமே இதை பயன்படுத்தினால் பல வகையில் நல்லது, உறுதியாக நம்மளுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். ரெண்டாவது, இந்த நிறுவனங்களுக்கு அரசாங்கம் பயன்படுத்துவதனால் ஒரு நன்மையும் ஒரு பெயரும் ஒரு புகழும் கிடைக்கும். அதனால் இந்த நிறுவனங்கள் இன்னும் சிறப்பாக முன்னேறி பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து தொழிலை அதிகரித்து பொருளாதாரத்துக்கு உதவி செய்யும் வகையில் பண்ணலாம். இந்த மாதிரி நன்மைகள்லாம் இருக்கிறதுனால அரசுக்கும் நல்லது, நிறுவனங்களுக்கும் நல்லது, வேலை வாய்ப்புக்கும் நல்லது, நம் தமிழ்நாடுடைய பொருளாதாரத்துக்கும் நல்லது, இளைஞர்களுக்கும் நல்லது, எல்லா வகையில் பண்ணலாம்னு கூறி அதை சில மாதங்களாக பலரிடம் ஆலோசித்து திட்டமிட்டு இந்த 2022-23 நிதிநிலை அறிக்கை நான் சமர்ப்பித்தும் போது இது செயல்படுத்தப்படும் என்று அதில் அறிவித்து அதற்கு ஏற்ப கொள்முதல் திட்டங்கள் டெண்டர் ரூல்ஸ் எல்லாம் மாற்றப்படும். ஏன் டெண்டர் ரூல்ஸை மாற்றணும்? நார்மலாக ஒரு டெண்டருக்கு போனால் ஏற்கனவே பல வகையில் நிரூபித்த அடிப்படையில் தான் டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இவ்வளோ ஏற்கனவே பண்ணியிருக்கணும் பிஸ்னஸ்ஸு, இவ்வளோ ஏற்கனவே குவாலிஃபிகேஷன் இருந்திருக்கணும் அப்படின்னு வரணும். ஸ்டார்ட் அப்புக்கெல்லாம் பை டெஃபினேஷன் ஸ்டார்ட் அப்னா புது நிறுவனம்னா அதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி பல டெண்டர் ரூலில் மல்டிப்புள் பிட்டர்ஸ் இருக்கணும், அதாவது 3-4 பேர் இல்லை மினிமம் 2-3 பேர் இருந்தால் தான் அந்த டெண்டரை இப்போ ஓப்பன் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் ரூல் இருக்கும்போது ஸ்டார்ட் அப் அவ்வளோ புதுசாக இன்னோவேஷன் பண்ணும்போது அந்த ரூல் எல்லாம் பொருந்தாது. அதனால் ஸ்பெஷல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸ்டார்ட் அப்புக்காக ஸ்பெஷல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உருவாக்கி டெண்டர் ரூல்ஸ் அதற்காக அமெண்ட் பண்ணி 50 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து வாங்குறதுக்கு அரசாங்கம் கொள்முதல் செய்கிறதுக்கு அரசாங்க துறை அதிகாரிகளும் இந்த ஸ்டார்ட் அப்பும் நேரடியாக ஒப்பந்தம் போட்டு வாங்குறதுக்கு விதியை உருவாக்கி அது இந்த பணியெல்லாம் முடிஞ்சு முதல் முறையாக நேற்று ஒரு துறை அதாவது சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சமூக நலன் துறையுடன் 25 நிறுவனங்கள் அது முதல்ல என்ன பண்ணுவோம் இன்டர்நெட்டில் யாரெல்லாம் விற்கிறதுக்கு விரும்புகிறீங்களோ யாரெல்லாம் காமிக்கிறதுக்கு விரும்புகிறீங்களோ என்று கேட்குறோம். கேட்கும்போது இந்த துறைக்கு 133 ஸ்டார்ட் அப்ஸ் 133 புது நிறுவனங்கள் இன்னோவேஷன் பண்ணுறவர்கள் விண்ணப்பம் போட்டு அதில் 25 தேர்ந்தெடுத்து நேற்று 25 இந்த அரசாங்க துறைக்கும் சமூக நலத்துறைக்கும் இந்த நேர்காணல் நடந்து அதில் சிலது சிறப்பாக முடிய சூழ்நிலை உருவாகியிருக்கு. இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் சொன்ன மாதிரி பல மாதமாக முதலமைச்சர் வரைக்கும் இதை எடுத்துக்கொண்டு பல வகையில் விதிமுறைகளை மாற்றி ஆனால் இவ்வளோ நன்மை தரும், திருப்பி சொல்கிறேன், நிறுவனத்துக்கு நன்மை தரும், தமிழ் இளைஞர்களுக்கு நன்மை தரும், வேலைவாய்ப்பை அதிகரிக்கும், பொருளாதாரத்தை அதிகரிக்கும்,
அரசாங்கத்துக்கு பலன் தரும். ஏன்னா இது புது இன்னோவேட்டிவ் மாடல், இன்னோவேட்டிவ் சொல்யூஷன். இதெல்லாம் ஒரு சிறப்பான துவக்கமாக கருதி இன்னும் பல துறைகளில், நான் திருப்பி சொல்கிறேன், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில், ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷனில், சத்துணவில், வாட்டர் அட்மினிஸ்ட்ரேஷனில், டேக்ஸ் கலெக்ஷனில், எத்தனையோ வகையில் இந்த நியூ டெக்னாலஜிஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இல்லை ட்ரோன் டெக்னாலஜி, இல்லை மெக்கானிக்கல் ரோபோட் டெக்னாலஜி, இல்லை ஆட்டோமேட்டட் குக்கிங், இந்த மாதிரிலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மாநிலத்துக்கு மிகவும் உதவும், நல்ல பலன் கிடைக்கும் என்று கருதுகிறேன். மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது ஆரம்பித்தேன் நான். பெரிய செயல் ஆகாதுதான் ஸ்டார்ட் அப், இல்லைன்னா பெரிய நிறுவனமா இருக்கும். அதனால இளைஞர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில், புது கண்டுபிடிப்புக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் இது வந்து அவ்வளோ பெரிய டெண்டர் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வருஷத்துக்கு பல லட்சம் கோடிக்கு டெண்டர் போடுது, வாங்குறது விற்கிறது எல்லாம் சேர்ந்து வெறும் 50 லட்சம் வரைக்கும் தான். இது யூ இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னா இது வரைக்கும் நிரூபிக்காததை அரசாங்கம் பயனிலேயே நிரூபித்தால் எல்லாருக்கும் நன்மை. அப்போ நம்மளுக்கும் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு கருவி கிடைக்கும். அவங்களுக்கு அரசாங்கமே இது பயன்படுத்தி சிறப்பாக விளைவு கிடைத்தது என்றால் மார்க்கெட்டில் போய் இன்னும் நிறையா விற்கலாம். அதனால் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டுக்காக இது ஸ்மால் ஸ்கேலில் தான், மேக்ஸிமம் 50 லேக்ஸ் வரைக்கும் தான் அலோவ் பண்ணியிருக்கோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒரு டெண்டரும் எவ்வளோ போகுது, 50 லேக்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மால் சைஸ் ஒரு ஸ்டார்டிங்கு. லார்ஜ் ஸ்கேல் நம்மளும் பண்ணலாம், அவங்களும் மார்க்கெட் பூரா உலகம் பூரா கொண்டு போகலாம்ல. ஒரு தடவை நல்லா இருக்குது, சிறப்பாக செயல்படுதுன்னு நிரூபிச்சிட்டால் எல்லாருக்கும் நன்மை. அதுக்கு மேலே நான் கூட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நம்ம எடுத்து நம்மளுக்கு நல்லா வருதுன்னு தெரியுதுன்னா நம்மளே எத்தனையோ ஃபண்டு வச்சுருக்கோம். இப்போ தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஒரு சீட் ஃபண்டு, சீட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வச்சுருக்கோம். டான்சிமில் ஒரு ஃபண்டு வச்சுருக்கோம். என் துறையில், அதாவது வளர்ச்சி மற்றும் திட்டமிடுதல், பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில், டிஎன்இஏன்னு ஒருத்தர், இன்னோவேஷன் அப்ளிகேஷன் ஃபண்டு டிஎன்ஐஏன்னு வச்சுருக்கோம். இதில் எல்லாம் பணம் இருக்குது, நம்மளே இந்த நிறுவனங்களில் பங்கு வாங்கி அந்த வளர்ச்சியில் நம்மளும் ஒரு பங்கு பெறலாம். நம்மனா அரசாங்கம், மக்கள் இதுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும். சமீபத்தில் வெளிநாடுகள், அதாவது அமெரிக்கா போனது, என் துறையில் ஃபைனான்ஸ் துறையில் 2-3 மாற்றத்துக்கும், ஃபண்ட் நான் சொன்னேன்ல, தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன், அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு சேர்க்கிறதுக்கும், ஃபின்டெக் பார்க்குன்னு ஒன்று அறிவிச்சிருக்கோம் நந்தனத்தில், அந்த ஃபின்டெக் பார்க்குக்கு நிறுவனங்களை ஈர்க்கிறதுக்கும், ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல இடங்களில் நிறுவனம் வச்சுருக்க, இப்போ பேங்க் ஆஃப் நியூயார்க், இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய 5,000 பேர் 6,000 பேர் வச்சுருக்க நிறுவனங்களை இன்னும் கூடுதல் வளர்ச்சிக்கு, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்களில் அடுத்த யூனிட்டை திறக்கிறதுக்கும், இது வரைக்கும் இந்தியாவில் வேறு இடங்களில் நிறுவனம் வச்சிருக்கிற கோல்மன் சாக்ஸ் போல நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லாதவர்களை தமிழ்நாட்டில் ஈர்க்கிறதுக்கும் பல கூட்டங்கள் அமெரிக்காவில் நடந்து, அது இதற்காகவே போனது. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அந்த அரசாங்கம் என்னை விருந்தினராக கூப்பிட்டிருந்தார்கள். ஏன்னா அங்கே புது தேசிய தேர்தல் நடந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புது அரசாங்கம் உருவாக்கியிருக்கு. அதனால் உருவாக்கின அடுத்த வாரத்திலேயே அங்கே போய் பல வகையில் ஏற்கனவே நம்மளுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நான் சொல்கிறேன், வர்த்தகம் வளர்க்கிறதுக்கும், இங்கேருந்து நபர்கள் பயிற்சி பெற்று அங்கே போய் பணியாற்றுவதற்கும், அங்கே லேபர் ஷார்ட்டேஜ் இருக்குது, ஸ்கில் லேபர் ஷார்ட்டேஜ் இருக்குது. அது இல்லாமல் மைனிங் துறையில் நிறைய அவங்க டெக்னாலஜி வச்சுருக்கிறது, உலகத்துலேயே அவங்க கிட்டத்தட்ட சவுத் ஆப்ரிக்காவும் அவங்க தான் மைனிங்கில் இருக்கிறதுலேயே கூடுதல் பண்ணுறவங்க. அதனால் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து ஏற்கனவே மாண்பு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் ஒரு டீமும் ஆஸ்திரேலியா போக வேண்டி இருந்தது போன மாதம், அது பல காரணங்களுக்காக கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் ஆஸ்திரேலியாவுக்கும் நம்மளுக்கும் இயற்கையாக பல வகையில் வர்த்தகமும் முதலீடும், மனிதர்கள் அங்கே போய் பணி செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு பெரிய ஒரு சூழ்நிலை நல்லாயிருக்கு.
அதனால் அவங்க என்னை அழைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் நான் விருந்தினராக போயிட்டு வந்து, ஆனால் பல அமைச்சர்களோட தேசிய அளவிலும் மாநில அளவிலும் ரெண்டு மாநிலம், விக்டோரியா மற்றும் நியூ சவுத் வேல்ஸ், ரெண்டு மாநில அமைச்சர்களுடையும் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே சில இன்னோவேஷன்லாம் அரசாங்க அளவில் சில இன்னோவேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம இங்கேயும் பண்ண முடியுமா? இந்த டேட்டா பியூரிட்டி ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம் டிஎன்இஜிஏல, அங்கே கோவிட் போதும் அவங்க கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஃபின்டெக் வச்சு ஃபோனில் மாற்றிட்டாங்க. டிரைவர் லைசன்ஸ் உட்பட்டு எல்லாமே ஒரு ஆன்லைன் வாலெட்டில் ஏற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கற்றுக்கலாம், எப்படி நம்மளும் மக்கள் வந்து, நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் என்ன கூறியிருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு எல்லா சேவையும் ஆன்லைனுக்கு போயிடுறது, யாருக்கெல்லாம் ஆன்லைன் வர முடியும் இல்லையோ அவங்க அவங்க வீட்டில் போய் தேடி கொடுக்கறது, இன்னும் திருப்பி கட்டணம் கட்டி எல்லாம் வந்து க்யூவில் நிற்கிறதெல்லாம் நம்மளுக்கு விருப்பம் இல்லை, எதிர்காலம் அப்படி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எல்லா அரசு சேவைகளையும் ஆன்லைனில் முடிக்கிறது. உறுதியாக தெரியும் சில பேருக்கு ஆன்லைன் ஆக்சஸ் கிடைக்காது, இல்லை முதியோராக இருக்கலாம், இல்லை டெக்னாலஜி ஆக்சஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஃபோன் இல்லாமல் இருக்கலாம். அவங்கள வீட்டில் போய் நம்மளே கண்டுபிடிச்சி எப்படி இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவமோ, ரேஷன் கார்டுலேருந்து எல்லா சேவையும் பென்ஷன்லேருந்து வீட்லேயே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி, அதுக்கு தான் இப்போ ஒப்பந்தம் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்க இந்தியா போஸ்டோட தபால் நிலையத்தோடு போட்டு, இனிமேல் பென்ஷனர்லாம் அவங்க ஒரு ஒரு வருஷமும் அரசுக்கு வந்து நாங்கள் உயிரோடு இருக்கோன்னு காமிக்க வேணாம், யார்கிட்டயோ சர்டிஃபிகேட் வாங்கியும் அனுப்ப வேணாம், போஸ்ட்டு போய் கொடுக்குற ஆளே அது உயிரோடு இருக்காங்கன்னு காமிச்சு நம்மளுக்கு டிஜிட்டலாக சான்றிதழ் கொடுத்துட்டா அதை வச்சு பென்ஷனை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. அதனால் மக்களுக்கு சேவைகள் இயல்பாக ஒரு சிரமம் இல்லாமல் போய் சேரணும்ன்றது அரசாங்கத்துடைய இலக்கு. அதுலேயும் பன்னாடுகளில் நம்மளோட அட்வான்ஸாக இருக்கவங்ககிட்ட என்னென்ன கற்றுக்கலாம், அதை எப்படி பயன்படுத்தலாம்னு இது அது ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கொடுக்க முடியும்னு, அதற்கு பணியெல்லாம் விரிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு சட்டமன்றத்தில். அந்த அடிப்படையில் பணி நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. அதாவது உறுதியாக ஒன்று மாத்திரம் சொல்லிடுறேன், எல்லா இடத்துலையும் டேட்டா தான் அடிப்படை. டேட்டானா எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேருக்கு எந்த சூழ்நிலை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அடிப்படை. ஏற்கனவே நாங்கள் எடுத்த முயற்சியில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, அது இல்லாமல் ஏற்கனவே ஓய்வூதியம் பெறுறவர்களில் அதே போல் ரேஷன் கடையில் இந்த 4000 ரூபா கொடுத்தம்போது எல்லாத்துலேயும் பல பிளவுகள் தவறு நடக்குது நிறையான்னு தெரிய வருது அந்த டேட்டாவை ஆராய்ச்சி செய்தவுடன். அதனால் அந்த டேட்டாவை எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ சிறப்பாக தெளிவுபடுத்தி சுத்தப்படுத்த முடியுதோ அது ஒரு முதல் படியாக நான் கருதுவேன்.